ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரோராமன் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். அதுவும் இந்த சென்னையில் ஒரு 20 days வந்து ரொம்பவே மழை பெஞ்சிட்டே இருக்குது. கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எனி டைம் வந்து ரொம்பவே கூலாகவே இருக்குது. இந்த கூலான டைமில் சூடான ஒரு டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் சிம்பிளாக செய்கிற ஈஸியான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். நம்ம டீ போடுற டைம்லே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சலாம். வாழைக்காய் பஜ்ஜி ரொம்பவே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம டீ கொதிக்கிற டைம்லே நம்ம இந்த பஜ்ஜியை ரெடி பண்ணிடலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. உள்ளே லேயரும் பாருங்கள், நல்லா சன்னமாக வந்து வந்திருக்கு. ரொம்பவே வந்து ஈஸியாக இந்த பஜ்ஜி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாழைக்காய் தான் வீட்டில் இருந்தது, அது தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்து சீவும்போது நல்ல மெல்லிசான சைஸில் வந்து இந்த வாழைக்காய் வந்து கிடச்சிது. இந்த சீவலில் ரொம்பவும் சன்ன சன்னமாக வந்து ரொம்பவே நல்லா வந்தது. நம்ம வாழைக்கானு இல்லை, நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், வேறு எந்த வெஜிடபிள் இருந்தாலும் இது மாதிரி நம்ம பஜ்ஜி செஞ்சு சாப்பிடலாம். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சட்டுன ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இது மாதிரி சிம்பிளாக வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். பசங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு, மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 100 grams வந்து கடலை மாவும், அதில் 1/3 வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 spoon மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஆப்பச்சோடா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவில் வந்து 1/3 அரிசி மாவு போடும்போது ரொம்பவே நல்லா வரும். தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். வேணும்னா புட் கலர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடிக்கு பதில் வேறு கலர். உப்பு சேர்த்துறேன், கொஞ்சமாக ஆப்பச்சோடா. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது மிக்ஸில் வந்து நம்ம சேர்க்குற தண்ணியில் தான் இருக்குது. நம்மளுக்கு ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் சரியான பதத்தில் நம்ம இந்த மிக்ஸை ரெடி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பஜ்ஜி வந்து நல்லா எழும்பி வரும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம தேவைப்படுற அளவுக்கு மாவுனுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன வழக்காக இருக்கிறதால நான் கொஞ்சமாக மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் பாருங்கள், சரியான பதத்தில் இருக்குது. இந்த பதத்தில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா அந்த பஜ்ஜி வந்து எழும்பி வரும். இப்போ கட் பண்ண ஸ்லைஸை எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணும்போது மாவு வந்து நல்லா ஒட்டி வரணும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெய் சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் நல்லா எழும்பி வரும். போட்ட உடனே பஜ்ஜி ஆயில் வந்து லோ ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. நம்ம வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த பஜ்ஜி பொரிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து எழும்பி வரும் எண்ணெய் கோக்காமல். ரொம்பவே சூப்பராக பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கத்தில் வந்து டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து இந்த பஜ்ஜி செஞ்சிட்ருக்கேன் நான். 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். ஈவனாக வந்து கலர் வரணும் 2 பக்கமும். அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நல்லா வந்து உப்பி வந்திருக்கு. இன்னும் பெரிய வாழைக்காவாக இருக்கும்போது இன்னும் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்கோம். 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு, எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. கூடவே நான் வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. டீயோடு நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு இதமாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.